ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸா ஹண்ட்ரட் பேட் டூப்பர் செவன் தமிழ் இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சென்னை இருந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தேழுக்கும் மேற்பட்ட கால இடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு விண்ணப்பிக்கிறக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஒன்று கடைசி தேதி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் யாரும் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க அலுவலக உதவியாளர் சமையல் சமையல்காரர் வாட்டர்மேனு காவலாளி ரூம்பாய் புத்தக மீட்டமைப்பாளர் நூலக உதவியாளர் சோப்தார் இந்த மாதிரி பல்வேறு விதமான காலியிடங்கள் இருக்குது அஃபீஷியல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஐஎன் இந்த வீடியோல நம்ம இந்த ஜாப் பற்றி பார்க்க போறோம் ஸோ இதே வெப்சைட்ல எக்ஸ்ட்ராவும் சில அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு புதுசாக நீங்க அப்ளை பண்றீங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் ஆல்ரெடியே டிரைவர் தோட்டக்காரர் இந்த மாதிரி போஸ்ட்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் சோப்தார் ஒரு நாற்பது காலியிடம் அலுவலக உதவியாளர் முன்னூற்றி பத்து காலிடம் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்று ஐம்பதாயிரம் உங்களுக்கு சம்பளம் நிரந்தர வேலை இதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் ஜென்ரலுக்கு முப்பதுக்குள்ளே இருக்கணும் மீதி உள்ள எல்லாத்துக்குமே முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் இதுக்கான ஃபீஸ் பொது பிரிவினர் பிசி எம்பிசி டிஎன்சி

எழுத்து தேர்வு பொறுத்த வரைக்கும் அதுக்கான பேட்டர்ன் நோட்டிஃபிகேஷன்ல இருக்குது செய்முறை தேர்வு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேலையை பொறுத்து அந்த செய்முறை தேர்வு இருக்கும் இப்போ சமையக்காரனால் நீங்கள் சமைக்கிற மாதிரி இருக்கும் வீட்டை பராமரிக்கிற மாதிரி இருக்கும் அலுவல ஊதியா வீட்டை பராமரிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து வீட்டை டாய்லெட் கழுவு சொன்னாலும் கழுவணும் ஸோ அதுவும் ஒரு இது தான் அதெல்லாம் பார்க்காம ஒழுங்காக இதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி ஓரளவு ஃபியூச்சர் இருக்குது லோ லெவலில் ஒர்க்கு தான் கொஞ்சம் அடிமை மாதிரி கூட நடத்தலாம் அந்த வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கே போட்டிருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க சோப்தாறு அலுவல உதவியாளர் இந்த மாதிரி எப்படி இருக்கும்னா வீட்டு பராமரிப்பு சுகாதாரம் வீட்டு உபயோக பொருட்களை கையாளும் முறை அலுவலக உபகரணப் பொருட்களை பராமரித்தல் அனைத்து அலுவலக வேலைகள் ஸோ அலுவலகத்துல வேலை இருக்கும் ஜட்ஜோட வீட்லேயும் உங்களை விட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க பாத்திரங்களை கழுவுதல் துணி துவைத்தல் தரையை தூய்மை செய்தல் கழிவறை சுத்தம் செய்தல் இந்த மாதிரி இந்த எல்லா வேலையுமே இருக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதுக்கு பிறகு அதை முடிஞ்சு உங்களுக்கு வைவா அதாவது ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு வைக்கிற எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு கேட்டு தான் எக்ஸாம் வந்து சென்னையில் தான் இருக்கும் மற்ற இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் மட்டும் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களே கொடுத்துருக்குறாங்க எதுவும் டவுட்னா அது எல்லாமே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் அதுக்கு மேலே நிறைய புதுசாக கொடுத்துருக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண ஹானரபிள் ஜட்ஜுக்கான பர்சனல் அசிஸ்டண்ட்டு ரிஜிஸ்டருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டு அதுக்கான எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கான யார் ப்ரொவிஷனலி செலக்ட் ஆகிருக்கா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க யார் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு லாகின் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஆல்ரெடி யூஸ் ஐடியா பாஸ்வேட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை புதுசு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டேஷன் பண்ணி அந்த ஐடியா வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்